ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் இந்தியாவோட முதல் தெய்வாங்க சரணாலயம் கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கோட்டோட ஆரம்பிக்கலாம், ஓகேவா? அழிந்து வரும் மிருக இனம், அறியாமையில் மனித இனம், ஓகேவா? ஸோ இந்த சரணாலயம், புகலிடம், பாதுகாப்பகம் இதெல்லாம் எதுக்காக ஏற்படுத்துகிறாங்க? ஆக்சுவலாக நிறைய இனங்கள் வந்துட்டு அழிந்துட்டே வருது இல்லையா, ஸோ அதை காப்பாற்றுறதுக்காக தான் இதை மாதிரிலாம் ஏற்படுத்துகிறாங்க, ஓகேவா? அது வந்து மனிதர்கள் தெரிந்து செய்கிறதுலையோ இல்லை அறியாமையில் செய்கிறதாலேயோ நிறைய இனங்கள் வந்து அழிந்து வருது. ஸோ அதை காப்பாற்ற தான் சரணாலயங்கள் உருவாக்கப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முதல் தேவாங்க சரணாலயம் எங்கே ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம், அதோடய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடவுள் தேவாங்க சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் மற்றும் கரூர் பகுதியை அந்த பகுதியில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதோட பரப்பளவுன்னு பார்த்தோன்னா 11,806 ஹெக்டேர் அளவில் வந்துட்டு இது உருவாக்கியிருக்காங்க, ஓகேவா? ஸோ எப்போ இதுக்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 12/12/2022, ஓகேவா? ஸோ அடுத்து இதை அறிவித்த துறை, இது இந்த இந்த தேவாங்க சரணாலயத்தை அறிவித்த துறை எது அப்படின்னு பார்த்தோன்னா சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை, ஓகேவா? ஸோ அடுத்து சட்டம் அப்படின்னு பார்த்தா எந்த சட்டத்தின் கீழ் இது உருவாக்கப்பட்டதுன்னா, நம்மளுக்கு தெரியும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 இருக்கு இல்லையா, அதன் கீழே தான் வந்து இதை வந்து தேவாங்க சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா? நிதி ஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோன்னா 5 கோடி வந்துட்டு இந்த சரணாலயம் உருவாக்குறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த அந்த தேவாங்கு இனத்தை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா சிறிய சின்னதாக இருக்கும், ஓகேவா? ஸோ 350 கிராம்லேருந்து ஒரு 500 கிராம், அதாவது 1/2 கிலோவுக்கு கம்மியாக தான் இது இருக்கும், ஓகேவா? ஸோ சிறிய இரவு நேர பாலூட்டி வகையை சேர்ந்தது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட இனம் அப்படின்னு பார்த்தோன்னா மர வகை இனம், அதாவது இது மேக்ஸிமம் வந்து மரத்தில் தான் இருக்கும், ஓகேவா? இரவு நேரத்தில் மட்டும்தான் வெளியில் வந்துட்டு இறை தேடுறதுக்காக வரும், அதாவது ஆந்தை எப்படி இரவு நேரத்தில் இறை தேடும், ஸோ அதை மாதிரி இதுவும் வந்துட்டு இரவு நேரத்தில் தான் இறை தேடும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மனிதர்களும் விலங்குகளும் உள்ள முதனி அப்படிங்கிற வரிசையை சேர்ந்ததாக சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதோட வாழிடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும், அதாவது உலகத்தில் பெரும்பாலும் இந்திய மற்றும் இலங்கையில் உள்ள அந்த மழை வள காடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இது காணப்படுது. அதுவும் இல்லாமல் இந்தியாவில்னு பார்க்குள்ள தென்னிந்திய பகுதிகள், அதாவது இந்த கரூர், திண்டுக்கல், கேரளா சைடு, அப்புறம் வடகிழக்கு பகுதிகள் அங்கெல்லாம் வந்துட்டு இது காணப்படும் அதிகமாக, ஓகேவா? ஸோ வகைகள்னு பார்த்தோன்னா செந்தெய்வாங்கு, சாம்பல் தெய்வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதில் வந்துட்டு இப்போ நமக்கு திண்டுக்கல், கரூர் இந்த சரணாலயம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து மேக்ஸிமம் சாம்பல் நிற தெய்வாங்கு தான் காணப்படுறதா சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது சிறப்புன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பாரி தெரியும் இல்லையா, வள்ளல் பாரி தெரியும், அதாவது முல்லை கொடிக்கு தேரிந்த மன்னன் அப்படின்னு, தேர் கொடுத்த மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முல்லை கொடி வளர்றதுக்காக தன்னுடைய தேரையே கொடுத்துட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாரியும் வள்ளல் பாரிக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் வந்து இது கடல் பயணத்தில் ஒரு திசை காட்டியாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்துட்டு உட்காரும்போது எப்பயுமே வடக்கு பக்கம் பார்த்து தான் உட்காரும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நம்ம எப்படி அதை உட்கார வச்சாலுமே அது வந்துட்டு எப்பயுமே வடக்கு பக்கம் பார்த்து தான் உட்காரம் அப்படின்னு சொல்கிறதால அது வந்துட்டு கடல் பயணத்தில் திசை காட்டியாக அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அழிந்து வரும் உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, IUCN, அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு இந்த தேவாங்க இனத்தை அழிந்து வரும் இனம் பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஏன்னா வருஷம் இந்த அமைப்பு வந்து ஒரு பட்டியலை வெளியிடும், அதாவது அழிந்து வரும் இனத்துக்கான பட்டியலை வந்து வெளியிடும். அதில் வந்துட்டு இப்போது தேவாங்க அதில் வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது அழிய காரணம், இந்த இனம் எதுக்காக அழியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவத்துக்காக இதை வந்து வேட்டையாடுறாங்க, ஓகேவா? ஸோ அதாவது இதோட அந்த உடம்புலேருந்து எடுக்கிற அந்த ஆயில் வந்துட்டு மூட்டு வலி சரி பண்ணுறதுக்காகவும், அப்புறம் ஆண்மை குறைபாடு சரி பண்ணுறதுக்கு, இது மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து இது வேட்டையாடப்படுது. அதோட மந்திரவாதிகள் மற்றும் ஜோசியக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்காகவும் இது வந்து வேட்டையாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ ஒரு சில மூட நம்பிக்கைகளால் இது அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த தேவாங்க பார்த்தாங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ளே தேவாங்க பார்த்தா தேவாங்க மாதிரி குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்றது, அப்புறம் அதோடைய ரத்தத்தை வந்து வாசல் முன்னாடி தெளித்தா வீட்டுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மூட நம்பிக்கைகளால் நிறைய அதை அழிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் காடுகள் வந்து நிறைய அழிக்கப்படுது, அதாவது இது மேக்ஸிமம்
அதுவும் மரத்தில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த மரத்தை அழிக்கிறதுனால அது மூலம் காடுகள் வந்து நிறைய அழிக்கப்படுது, மற்றும் காடுகள் வழியாக செல்லக்கூடிய அந்த அந்த எலக்ட்ரிக்கல் அந்த கரண்ட் வயர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதன் மூலம்லாம் நிறைய விபத்துகள் வந்து ஏற்பட்டு இது அழிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதோடு இல்லாமல் இது வந்துட்டு நைட்டில் தான் எப்பயுமே இறை தேடி போகும் ஓகேவா. ஸோ அது மேக்ஸிமம் மரத்தில் பகலெல்லாம் ஃபுல்லாக மரத்தில் தான் இருக்கும், நைட்டில் தான் இறை தேடி வெளில வரும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சாலைகள்லாம் அது போக்குள்ள நிறைய விபத்துகள் அதாவது அந்த சாலையில் காரு பஸ்ஸு சம்திங் அதால் வந்துட்டு நிறைய அடிபட்டு இறக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுதான் இது அழியறதுக்கான முக்கிய காரணங்கள். அடுத்து எந்த மாதிரி இதை மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இனங்களின் வாழ்விடத்தை வந்து மேம்படுத்தணும், அதோட அதை பாதுகாத்தல் மற்றும் அச்சுறுத்தல்களை வந்து தணித்தல். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்குள்ளே அது வந்து பாதுகாக்கலாம் அதாவது மீட்டு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதோட வந்து நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் ஓகேவா. ஏன்னா மக்களுக்கு தெரியாமல் நிறைய அதை கொள்கிறாங்க இல்லையா மூட நம்பிக்கைகளால். ஸோ அதெல்லாம் கிடையாது, இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே நல்ல உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் மூலமாக இப்போ விழிப்புணர்வுகள்லாம் நிறையவே ஏற்படுத்தப்பட்டு வருது ஓகேவா. அதன் மூலமாகவே நிறைய தேவாங்குகள் வந்து பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த சரணாலயங்களே ஏற்படுத்தப்படுது ஓகேவா. ஸோ அடுத்து இது வந்து விவசாயிகளின் நண்பன் அப்படின்னு சொல்கிறோம் தேவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பூச்சிகள் அதாவது பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் இல்லையா, அந்த பூச்சிகளை வந்து இது சாப்பிட்டு விவசாயத்தை வந்து பாதுகாக்குது ஓகேவா. ஸோ அதே மாதிரி ரோமங்கள் அதோடய ரோமங்கள் மூலமாக விதைப்பரவலில் ஈடுபட்டு விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் மண்புழு வந்து விவசாய நண்பன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மண்ணோட தரத்தை மேம்படுத்தி நம்மளுக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுவும் பூச்சிகளெல்லாம் அழித்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு அழிந்து வரும் வன உயிரின பாதுகாப்பிற்கான தமிழக அரசோட சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் ஒரு ஓவர் வியூ இதில் கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ பாக் வளைகுடாவில் இந்தியாவோட முதல் கடல் பசு வந்து கடல் பசு பாதுகாப்பகம் ஏற்படுத்தினாங்க. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் கழிவேலி பறவைகள் சரணாலயம், அகத்தியர் மலையில் வந்துட்டு யானைகள் பாதுகாப்பகம் உருவாக்குனாங்க இல்லையா. அடுத்து திருப்பூர் நஞ்சராயன் குளத்தில் வந்து பறவைகள் சரணாலயம் உருவாக்குனாங்க, நம்ம ரீசெண்டாக வீடியோ போட்டோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்தியாவில் உள்ள 75 ராம்சார் தலங்கள், ஸோ இந்த ராம்சார் தலங்கள் அப்படின்னா ஈரநிலங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த இது தான் ராம்சார் தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்தியாவில் இருக்கிற மொத்தம் 75 ராம்சார் தலங்களில் அதிகபட்சமாக 14 வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஓகேவா. இது எவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒன்று, 75 வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து தான் வனத்துறை வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 20 முன்னாடி கணக்கில் அடங்காத அதாவது நிறைய தேவாங்குகள் இருந்துச்சு, ஆனால் இப்போது 2016-17 ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் வந்துட்டு சுமார் 3200 தேவாங்குகள் தான் மட்டும்தான் இருக்கிறதா வந்துட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேவா. அது ரொம்பவே கஷ்டமான விஷயம், நிறைய அழிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ இதன் ஸோ அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த சரணாலயமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு வனவிலங்குகளை பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஓவர்வியூவாக தேவாங்கு பறவைகள் தேவாங்கு சரணாலயம் பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம் ஓகேவா. ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு முக்கிய ஸ்கீமோடு உங்களை பார்க்குறேன் ஓகேவா. தேங்க்யூ.